அந்த காலத்தில் வந்து அதாவது சீனர்கள் தமிழர்கள் மலாய்க்காரர்கள் வந்து அது வேற்றுமை இல்லைன்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே மலாயில் பேசணும். அதாவது மலாய் வந்து ஒரு ஒரு கொம்பைனிங் சொல்லாமல் எல்லாமே லாங்குவேஜ் எல்லாருக்கும் தெரியும். அதனால் வந்து எல்லாருமே அதே அந்த மொழியில் தான் பேசணும். அப்போ ஒற்றுமை கொஞ்சம் கூட இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து எல்லாம் அவங்கவுங்க மேண்டரின் பேசுகிறாங்க, தமிழ் பேசுகிறாங்க மலே. அண்டு பார்க்க போனால் இப்போ கொஞ்சம் வேற்றுமை இருக்குன்னு தான் சொல்லலாம். இப்போ இந்த எடுத்துங்க, இந்த ஃப்ளாட்லேயே இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 100 ஃபேமிலிஸ் இருக்காங்க. அதில் வந்து உண்மையாக தெரிஞ்சவுன்னா ஒரு 30 பேர் 40 பேர் பர்சன்ட் தான் தெரியும். 50-60% வந்து யாருன்னு தெரியாது. சும்மா பார்க்க வேண்டிய தலையாட்ட வேண்டியதான். அவங்க பேர் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் முன்ன அப்படி இல்லை. பக்கத்து எல்லாருக்கும் பேரும் தெரியும். ஏன்னா எல்லாம் ஒன்றா கலந்து ஒன்றா பேசிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து அந்த நிலையை மாறிட்டு தான் நினைக்கிறேன். எங்கள் அப்பா வந்து ஒரு இன்ஜின் டிரைவர். அந்த காலத்தில் எங்கள் அப்பா குடிக்க மாட்டார், ஸ்மோக் பண்ண மாட்டார். சம்பளம் சிறிய சம்பளம் தான் இருந்தாலும் வந்து அந்த 11 பிள்ளைகளும் நல்லா உணர்ந்துட்டார். எங்கள் குடும்பத்தில் அந்த டைமில் எங்கள் அண்ணன் 2 பிஎஸ்ஐயில் வேலை செஞ்சாங்க. நான் தான் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் படித்து ரைஃபிள்ஸுக்கு வரைக்கும் போனேன். எங்கள் அப்பா வந்து அந்த காலத்தில் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப நல்லா கடின உழைப்பு. அதுக்காக சம்பளம் வந்து எக்கச்சக்கூட இருந்தது. இந்த அதாவது இந்த சரிசமமாக வந்து இந்த கிளாக்ஸ் இருக்காங்களே, கிரானிகள்னு சொல்லுவாங்க, அந்த காலத்தில் அவங்களுக்கு ஏற்ற சம்பளம் எடுத்தாங்க. அதுக்காக வந்து வெள்ளக்காரன் வந்து அந்த டைமில் சம்பளத்தை பார்த்து எங்களுக்கு வந்து பிரீஸ் ரோட்டில் குவார்ட்டர்ஸ் கொடுத்தாங்க. குவார்ட்டர்ஸ்னால் வந்து அப் அண்ட் டவுன். இப்போ அது மாதிரி அந்த இடம்லாம் கிடைக்காது. அப்போ பக்கத்தில் இருக்க எல்லாமே கிளாக்ஸு சூப்பர்வைசர். இது எங்கள் அப்பா தான் ஒரு இன்ஜின் டிரைவர் தான். நாங்கள் வந்து அதாவது அந்த சைட்டில் வந்து பார்க்கும்போது நாங்கள் தான், அதாவது எங்கள் அப்பா தான் ரொம்ப படிக்காதவங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் தவிர எங்கள் அப்பா ஒரு மலாயும் தவிர இங்கிலீஷ் ஒன்று, இங்கிலீஷ் ஒரு வார்த்தையே தெரியாது எங்கள் அப்பாவுக்கு. அப்போ நான் தான் வந்து அப்போ டைமில் வந்து 1954 வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும்போது பக்கத்தில் எல்லாம் கிராணி மாதிரி தான் இருந்தாங்க. எல்லாம் யாழ் பண்ணுறவங்க முக்கால்வாசி. அப்போ தான் வந்து நான் தான் ஒரே பையன் அந்த பிரீஸ் ரோட்டில் வந்து ஆராய்க்கு போனது. அப்போ யாழ் பண்ணுறவங்க பார்த்தாங்க, என்னடா இது, நம்மெல்லாம் நல்லா இருக்கான், அவர் ஒரு இன்ஜின் டிரைவர் மகன், அவர் எப்படி ஆராய்க்கு போகிறான்னு எல்லாம். அப்புறம் தான் மாமியெல்லாம் அந்த டைமில் மாமியெல்லாம் எம்எல்ஏ ரொம்ப புரியும். மாமியெல்லாம் நல்லா பேசுவாங்க. அதுக்கு முன்னெல்லாம் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் சந்திரால் வந்து பேசுவாங்க என்கிட்ட. ஏன்னா நான் 1954 வந்து ஆராய்க்கு போயிருந்தேன். அப்போ பார்த்தாங்க, என்னடா இது, ஒரு டிரைவரோட மகன், ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து நல்லா படிச்சுட்டு வந்துட்டானே, ஒரு ஒரு ஆச்சரியமாக இருந்தது அவங்களுக்குலாம்.